friends, welcome back to my channel Narasi Kitchen. In this video, we will talk about gokulasatami special. We will talk about gokulasatami. அதுக்கெல்லாம் வந்து நம்ம கோதுமை மாவு வந்து நல்லா பதப்படுத்திக்கணும். இது நல்லா இறுக்கி கட்டிடலாங்க. நம்ம அரிசி மாவு வந்து பொதுவா வந்து நம்ம மிஷின்ல அரைச்சிட்டு வந்து நல்லா நம்ம வறுத்து பதப்படுத்துவோம். ஆனா கோதுமை மாவு அப்படி செய்ய முடியாது. இதனால நம்ம இட்லி பாத்திரத்துல ஒரு 30 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்க போறோம். சோ இது போல ரஃபா சுத்தி இருக்கங்க. இப்ப நம்ம இட்லி பாத்திரத்துல வேக வச்சு எடுத்துடலாம். இட்லி பாத்திரத்தை கீழே தண்ணி வச்சு ஆல்ரெடி நஸ்டவ் ஆன் பண்ணிட்டாங்க. இது இப்படி பிளேஸ் பண்ணிட்டு ஒரு 30 நிமிஷம் கழிச்சு நம்ம இதை ரிமூவ் பண்ணிடுவோம். 30 நிமிஷம் ஆயிருக்குங்க. கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஓபன் பண்ணிடலாங்க. இப்ப பாருங்க எப்படி நல்லா பதப்படுத்தின மாதிரி இருக்கு. இது எல்லாத்தையும் நல்லா உதிர்த்து விட்டுறலாங்க ஒரு பவுல்ல. பாருங்க கோதுமை மாவை இது போல கட்டி இல்லாம நல்லா மறுபடியும் இது போல உடச்சி எடுத்துக்கிட்டேன். ஸ்பூன் வச்சு நல்லா உடச்சி எடுத்துட்டேன். சூடா இருக்கும் இல்லைங்களா, அதனால இப்ப 1 கப் கோதுமை மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு, இது கூட கொஞ்சமா தேங்காய் துருவல், 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். இது கூட பொடிச்சு வச்ச சர்க்கரை ஒரு 3-4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேங்க. சுகர் பார்த்துட்டு நான் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு சிட்டிக அளவு உப்பு, 2 ஸ்பூன் வந்து நல்ல சூடான எண்ணெய்ங்க. ஸோ எண்ணெய்க்கு பதில் நீங்க பட்டர் கூட சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் பட்டரு. எல்லாத்தையும் நல்லா கலந்துருங்க. 1 ஸ்பூன் வச்சு எண்ணெய் சூடா இருக்கும், அதனால பார்த்து 1 ஸ்பூன் வச்சு கிளறிக்கோங்க. வெள்ளை பாகு எடுத்தும் செய்யலாம், ஆனா அது ரொம்ப லாங் ப்ராசஸ். குவிக்கா செய்யக்கூடியது இந்த சுகர் நம்ம பவுடர் பண்ணி செய்யறதுதான். இப்ப தண்ணி தெளிச்சு தெளிச்சு நம்ம பிணைஞ்சிக்கலாங்க. தண்ணி சுடு தண்ணி இல்ல, நல்ல சில்லான தண்ணி தான், நார்மல் பிளெயின் வாட்டர் தான். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு ஒரு சப்பாத்தி மாவு போல நம்ம கெட்டியா பிணைஞ்சிக்கணும். முறுக்குக்கு பிணையறதா இருந்தா மட்டும்தான் நம்ம சப்பாத்தி மாவோட கொஞ்சம் இலக்கமா பிணையணும். இது கொஞ்சம் சப்பாத்தி மாவு அளவுக்கு கொஞ்சம் கெட்டியா இருக்கட்டும். மாவு பிணைஞ்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேங்க. மாவு பிணைஞ்சாச்சுங்க, நல்லா டைட்டா இருக்கு. இப்ப இதை நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். சீடைனா சில பேருக்கு வெடிக்கணும்னு பயம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வெடிக்காதுங்க. நம்ம இது ஸ்மால் டிப் சொல்றேன். இது போல உருட்டி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் நம்ம ஃபேன் காத்துல ஆற வச்சு எடுத்தோம்னா, அதுக்கப்புறம் நம்ம டீப் ஃப்ரை பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த சீடை வந்து வெடிக்காதுங்க. பாருங்க இது போல எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ எல்லா சீடையும் உருட்டிட்டாங்க. ஒரு 10-15 நிமிஷம் ஃபேன் காத்துல வச்சு எடுத்துட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க, ஃபேன் காத்துல வச்சு எடுத்துட்டேன். எண்ணெய் சுட வச்சிருக்கேன், எண்ணெயும் நல்லா சூடாயிடுச்சு, மிதமான சூட்ல இருக்கு. கேஸ் லோ பண்ணிட்டு ஒன்னே ஒன்று ஃபர்ஸ்ட் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். நல்லா பொறிஞ்சு வருது. இப்போ எல்லாத்துலயும் நம்ம போட்டுடலாங்க. கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க, ஸ்லோலி இருக்கட்டும், லேசா திருப்பி விட்டுக்கோங்க. பாருங்க நல்லா அழகா வெடிச்சு அழகா வருது. நம்ம அரிசி மாவுல இதை செய்யறதா இருந்தா இது போல அதிகமான வெடிப்பு வராது. நம்ம கோதுமை மாவு பதப்படுத்தி நம்ம செய்யறதுனால லேசா அங்கங்க வெடிப்பு இருக்கும். சீடை ஆக்சுவலா இது போலதான் இருக்குங்க. இது வேகட்டும், வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்லா வெந்துருச்சுங்க, நல்லா கலர் வந்துருச்சு. டிஷ்யூ பேப்பருக்கு நான் மாத்திடுறேன். இது கோதுமை மாவோட கலரா இருக்கிறதுனால நீங்க அவசரப்பட்டு எடுத்துடாதீங்க, பொறுமையா சுத்த எடுக்கலாம். 2வது இடி வந்துட்டு இருக்குங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோம் பாத்தீங்கன்னா நல்ல கலகலன்னு சத்தா வருது. இதுதான் அதுக்கான பக்குவம். நீங்க எடுத்து பார்த்துட்டு நீங்க ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நல்லா இது போல சத்தை வந்து ஒன்று சாப்பிட்டு பாருங்க. நல்லா வெந்திருக்கும், உங்களுக்கே தெரியும். அது கோதுமை மாவு ஆல்ரெடி கலரா இருக்கிறதுனால நம்மளுக்கு டக்குன்னு வெந்துருச்சுன்னு சொல்லி அவசரப்பட்டு எடுத்துடாதீங்க. அப்படி நீங்க எடுத்துட்டீங்கன்னா இது போல செக் பண்ணிக்கோங்க. அதுக்காக நான் இந்த டிப்ஸ் சொன்னேன் உங்களுக்கு. ரொம்ப சுவையான கோதுமை சீடை ரெடி ஆயிடுச்சுங்க. இது நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துருக்கிறதுனால 3-4 நாள் நம்மளுக்கு கெட்டு போகாம இருக்கும். உப்பு சீடை செய்யறதா இருந்தா நம்ம 15-20 டேஸ் கூட நம்ம வச்சு சாப்பிடலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் அந்த டிப் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. உருண்டை பிடிச்சிட்டு ஃபேன் காத்துல 15 மினிட்ஸ் வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டீப் ஃப்ரை பண்ணோம்னா நம்மளுக்கு சுத்தமா அந்த எண்ணெயில இருந்து நல்லா வெடிச்சு வராது, சீக்கிரமாவும் வேகும். நம்ம ஃபேன் காத்துல வைக்கிறதுனால இது போல அழகா வெடிப்பு வந்து ரொம்ப அழகா வெந்து வரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நரசு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம நீங்க இதை செஞ்சு ஃபர்ஸ்ட் கோகுலாஷ்டமி நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். ஃபேஸ்புக் பேஜ்ல எங்களை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நரசு கிச்சன். ஹாப்பி குக்கிங் ஃப்ரெண்ட்ஸ்.